தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. புயல் நேற்று அதிகாலை கரையை கடந்தாலும் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை தீவிரமாக பெய்து வருகிறது. எனவே மீட்பு பணியில் பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் கேரளாவின் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் சாகர்கோடு மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது.